வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம், உலக அதிசயங்களை பத்தியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது தக்காளி. தக்காளியோட மகத்துவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போறோம். தக்காளியில் வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கு, அதனால மாலை குருடு, கிட்ட பார்வை கோளாறு ஆகியவற்றை தடுக்கக்கூடிய சத்து ஏ வைட்டமின் அப்படின்னு சொல்லலாம். தக்காளியில உள்ள வைட்டமின் ஏ சத்து இந்த மாலை கண்ணுக்கும் கிட்ட பார்வைக்காகவும் உதவுகிறது. இது மட்டும் இல்லாம தினமும் காலையில ஒரு தக்காளிய நம்ம வெறும் வயித்துல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, சிறுநீர் பாதையில கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கல்லை எடுக்கக்கூடியதாக இருக்கும். தினமும் ஒரு தக்காளிய பச்சையாவே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் எளிதாக வெளியேறும். தக்காளி சிறுநீரில் உள்ள அமிலத்தின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இதன் மூலமாக தொற்றுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டம்ளர் தக்காளி சாற்றோட ஒரு சிட்டிக்காய் உப்பு மிளகு சேர்த்து அதிகாலையில பருகி வந்தோம் அப்படின்னா பித்தம், அஜீரணம், குமட்டல், அது மட்டும் இல்லாம மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு மிதமிஞ்சிய வாயு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளும் சரி பெரியவர்களுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரு சிட்டிகை உப்பு மிளகு சேர்த்து அதிகாலையில பருகி வந்தாலே போதும், இந்த பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. நிறைய பேருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தக்காளி சார் கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்து குடித்து வந்தாங்க அப்படின்னா நுரையீரல் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. இது மட்டும் இல்லாம தக்காளி பாக்குறதுக்கே அழகா இருக்கும். இந்த தக்காளிய யாரெல்லாம் அதிக அளவுல பயன்படுத்தி வராங்களோ அவங்களும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துட்டும் வராங்க. இது மட்டும் இல்லாம தக்காளி சாற்று கூட தேன் கலந்தா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அந்த காலத்துல ஆறாத புண்கள் இருந்துச்சு அப்படின்னா தக்காளிய வேக வைத்து அதை நல்லா நசுக்கி எந்த இடத்துல புண்கள் இருக்கோ அதுல போட்டு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா புண்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி வல்லதாகவும் இருக்கு. இது மட்டும் இல்லாம வயிற்று கடுப்பு, வயிறு வலி, இது எல்லாத்துக்குமே தக்காளி ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. வயிற்று கடுப்பு இருக்கிறவங்க பூண்டு மற்றும் எலுமிச்சை சார் கூட இந்த தக்காளி பழத்தை கலந்து ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலே போதும், வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு இதை சொல்லலாம். தக்காளிய ஒரு அழகு சாதனமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். தக்காளிய அழகு சாதனத்துக்கு அதிகமாகவே பயன்படுத்தி வராங்க. தக்காளியோட கூழ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வரக்கூடிய அந்த பசையை எடுத்து நல்லா முகத்துல பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவுனீங்க அப்படின்னாலே போதும், மிகவும் பளபளப்பான முகம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம தக்காளியை கட் பண்ணி சக்கரை தொட்டு நல்ல முகத்துல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கழுவுனீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட முகம் மிகவும் பளபளப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாம தக்காளியில புத்துணர்ச்சிகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எளிதில் ஜீரணமாக கூடிய ஒரு அருமையான பொருள் தான் வந்து தக்காளி. இது வயிற்று கோளாறு, ஈரல் கோளாறு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த தக்காளிய சூப் மாதிரி செய்தும் சாப்பிட்டு வரலாம், தக்காளிய சமைச்சும் சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாம குழந்தைகளை தினமும் ஒரு தக்காளி கொடுத்து அப்படியும் நீங்க சாப்பிட சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப காலத்தில் வாந்தியை வந்துட்டு இருக்கோம், அந்த வாந்தியை குறைக்கக்கூடிய தன்மை இந்த தக்காளி சாற்றுக்கு அதிகமாகவே இருக்கு. தக்காளி சாருடன் உப்பு மிளகு பொடி சேர்த்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலே போதும், இது அவர்களுக்கு வரக்கூடிய வாந்தியை நிறுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தக்காளியை நம்ம சூப் செய்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சரீரம் கண்டிப்பா வலுவூட்டக்கூடியதா மாறிடும். தக்காளிய முடிஞ்ச வரைக்கும் சூப் மாதிரி செய்து சாப்பிட்டு வரலாம். இறைவனின் படைப்பில் அருமையான விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தக்காளியும் ஒரு அருமையான விஷயம். அந்த தக்காளிய என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். விதவிதமாக சமைத்தும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தக்காளி ஊறுகாவாகவும் தயாரித்து சாப்பிடலாம். இந்த தக்காளி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில்
தேவையான ஒரு விஷயம். அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தக்காளி அப்படின்றத எல்லாருமே பயன்படுத்திட்டு வராங்க. இந்த தக்காளிய எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு வரோம், ஆனா இதோட மகத்துவமும் மகிமையும் தெரியாமலே இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்களும் தெரிந்துக்கோங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.